ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, டிஎன்பிஎஸ்சியில் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2018 தேர்வுக்கு உதவும் வகையில் இயற்பியல் பாடத்திற்கான மாதிரி வினா விடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, அதோட பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படாதது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஏ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மின்மாற்றி, இதில் பார்த்தீங்கன்னா மின்காந்த தூண்டல் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக ஏசி மின்னேற்றி, இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மின்காந்த தூண்டல் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அடைப்பு சுருள், இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மின்காந்த தூண்டல் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படாதது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரை சூடேற்றி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவையும் 10 சுற்றுகளையும் கொண்ட ஒரு கம்பி சுருளின் தளம் வந்து 0.2 WP/m² காந்தப்புலத்திற்கு குத்தாக உள்ள பொழுது கம்பி சுருளின் வழியே பாயும் காந்த பாயம் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. இதற்கு என்ன வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 WP. அடுத்ததாக லென்ஸ் விதி டேஷ் விதியின் அடிப்படையிலானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதியின் அடிப்படையிலானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அழிவின்மை விதி. அடுத்ததாக நேர்கடத்தியின் தன் மின் தூண்டல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழி. ஹென்றி என்ற அலகினை இப்படியும் எழுதலாம். இதில் WS A^-1, WP A^-1, HOMS பார்த்தீங்கன்னா இந்த மூன்றும் ஹென்றி வந்து இந்த மூன்று இதிலும் வடிவிலும் எழுதலாம். அப்போ இதற்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனைத்தும். அடுத்ததாக ஒரு கம்பி சுருளில் பாயும் மின்னோட்டம் வினாடிக்கு பார்த்தீங்கன்னா 40 AS^-1 என்ற விதத்தில் மாறும்பொழுது தூண்டப்படும் மின்னியக்க விசை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் எனில் கம்பி சுருளின் தன்மின் தூண்டல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு என்ன வரும் அப்படின்னா 0.3H. அடுத்த வினா பார்த்தீங்கன்னாக்கா 5A TC மின்னோட்டம் உருவாக்கும் அதே அளவு வெப்ப விளைவை உருவாக்கும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5A பெரும மின்னோட்டம். 5A பெரும மின்னோட்டம். அடுத்ததாக மின்மாற்றி செயல்படுவது என்னன்னா ஏசியில் மட்டும்தான் இது செயல்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கம்பி சுருளில் இருந்து புறச்சுற்றுக்கு மின்னோட்டத்தை பாய செய்யும் மாறுதிசை மின்னேற்றியின் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா தூரிகைகள். ஒரு மாறுதிசை மின்சுற்றியில் செயல்படுத்தப்படும் மின்னியக்கு விசை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதற்கு இந்த வினாவுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பை வரும். சி ஆப்ஷன் பை வரும். அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் எதனை மின்மாற்றியை பயன்படுத்தி உயர்த்த முடியாது, இதற்கு என்ன வரும் அப்படின்னா உள்ளீடு திறன் தான் உயர்த்த முடியாது. மின் அனுப்பீட்டு கம்பிகளில் ஏற்படும் திறன் இழப்பு எப்பொழுது குறைவாக இருக்கும், இதற்கு என்ன ஆன்சர் வரும்னா மின்னழுத்தம் அதிகமாகவும் மின்னோட்டம் குறைவாகவும் உள்ள பொழுது. சி ஆப்ஷன். அடுத்ததாக நேர் திசை மின்னோட்டத்தை தன் வழியே பாய அனுமதிக்காத கருவி எது,
இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மின் தேக்கி தான் அனுமதிக்காத கருவி. அடுத்ததாக ஒரு ஏசி மின் சுற்றில் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏழு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு சுழி, மின்னோட்டங்களின் இருமடி சராசரி மதிப்பு சுழி, சராசரி திறன் இழப்பு சுழி, அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ் மின்னோட்டத்தின் மதிப்பு, மின்னோட்டத்தின் உச்ச மதிப்பை போல் √2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு சுழி, மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு சுழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.